தோழக அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை டிஎன்பிஎஸ்சி ஜிகே யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஒரு 231 தெருவில் நம்ம நடத்திருக்கிறோம். இதோட டெஸ்ட் பேஜில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வேணால் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ பிடிஎஃப் அல்லது டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விரும்பும் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 25 க்வெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, அது சப்ஜெக்டிவ்ஸ் கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, முதலாவது கேள்வி, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகளை தேர்ந்தெடுக்கவும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் எதுனா 10th எக்கனாமிக்ஸ் யூனிட். இது தேர்வு 60, கிட்டத்தட்ட நம்ம மூணில் ஒரு பகுதி வந்து நம்ம நெருங்கிட்டோம். புரிஞ்சுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள், 60 தேர்வுகள், 60 பாடம் இன்னார நீங்கள் படிச்சிருக்கணும். சும்மா அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்படினா நீங்கள் 60 பாடம் நல்லா படிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் சிறுக சிறுக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தல ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏசிடி கிடைத்தல், அணுகல், உறிஞ்சுதல் தான் வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்போட அடிப்படை கூறுகள். சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் என கூறியவர் எம்எஸ் சுவாமிநாதன். இது கூட கேட்கலாம், கொஸ்டின் மட்டும் தான் இல்லை, ஆப்ஷன் எட்டிலும் ரொம்ப முக்கியம். கப்பலுக்கு வாயில் என்பதுடன் தொடர்புடைய நாடு, கப்பலுக்கு வாயில். ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. 1960s அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480 என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு உதவி வழங்கியது தான் வந்து கப்பலுக்கு வாயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. 3, பசுமை புரட்சி பற்றிய கூற்றுகளை ஆராயவும். இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ். இப்போது ரீசெண்டாக அந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். குரூப் 4 குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 2 நினைக்கிறேன். அவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆனதாக இருக்குது. நான் புதுசாக ஆப்ஷன் எட்டே ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரியானது. கோதுமை மற்றும் அரிசிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது பசுமை புரட்சியில். உயர் ரக வகைகள் அதாவது விதைகள் ஹை ஈல்டு வெரைட்டி வகைப்படுத்தப்பட்டன. பசுமை புரட்சி காரணமாக உணவு தானியங்கள் விளைச்சல் 4 அதிகரித்துள்ளது. அனைத்தும் சரியானது. 4, 2017-18 இந்தியாவின் உணவு தானிய சாகுபடி பரப்பளவு. ரீசெண்டாக இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்காக கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் டி, 126.98 மில்லியன் ஹெக்டேர். 1950-51 98.79 மில்லியன் ஹெக்டேர். 1991-92 பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. 1991-92 பார்த்தீங்கன்னா 124.29 மில்லியன் ஹெக்டேர். 2013-14 122.63 மில்லியன் ஹெக்டேர். 5, பொது வளங்கள் முறை பற்றிய கூற்றுகளை ஆராயவும். கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. கீழே ஆப்ஷன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. அதாவது பொது வளங்கள் முறை என்பது உணவு தானியங்களை அரசே கொள்முதல் செய்து மக்களுக்கு மானிய விலையில் வழங்குவதாகும். தமிழ்நாடு இலக்கு பொது வளங்கள் முறையை பின்பற்றுகிறதுங்க தவறு. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உலகளாவிய பொது வளங்கள் முறையை பின்பற்றுகிறது. இலக்கு பொது வளங்கள் முறையின் குடும்ப அட்சையை பெற்றிருக்கும் அனைவருக்கும் உணவு தானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தப்பு. உலகளாவிய பொது வளங்கள் முறையில் தான் வந்து அந்த மாதிரி வழங்குவாங்க. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பொது வளங்கள் முறை பின்பற்றப்படுகிறது என்பதும் தவறு. ஏன் அப்படின்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பொது வளங்கள் முறையும் மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வளங்கள் முறையை பின்பற்றப்படுகிறது. அப்புறம் எப்படி ஒரே மாதிரியாக வரும்? ஸோ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு படித்தால் தான் தெரியும். 6, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. நாடாளுமன்றத்தில் ஆப்ஷன் பி, 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியது. இச்சட்டத்தை கடைசி மாநிலமாக தமிழகம் நவம்பர் 1, 2016 நடைமுறைப்படுத்தியது. இதில் தமிழகம் எப்படுத்தினு கூட கேட்கலாம். 7, இந்தியாவின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எத்தனை அடுக்கு அமைப்பினை கொண்டுள்ளது? நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 அமைப்பு முறையை கொண்டது. என்னென்ன அப்படின்னா, முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், மாநில நுகர்வோர் கூட்டுறவு
அப்புறம் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள். எட்டு, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் நியாய விலை கடைகள் கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன? கூட்டுறவு நிறுவனம் எத்தனை சதவீதம் நடத்துகிறாங்க? ஆப்ஷன் பி 94% வந்து கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 33,622 நியாய விலை கடைகள் உள்ளது. இதில் கூட்டுறவு சங்கங்கள் நடத்துவது 31,232. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பார்த்திங்கன்னா 1394 கடைகள். பெண்கள் சுய உதவி குழுக்கள் பார்த்திங்கன்னா 596. 9, கூற்றுகளை ஆராயவும். வாங்கும் திறன் என்பது ஓர் அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்களின் அளவாகும். பி, நாணய மதிப்பு அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மட்டும் சரி. வாங்கும் திறன் என்பது ஓரளவு பணம் வாங்கக்கூடிய பொருட்களின் அளவு என்பது சரிதான். நாணய மதிப்பு அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் என்ன ஆகும்? குறையும். அதே போல் பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறையும். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறையாகும். 10, வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகளை தேர்ந்தெடுக்கும். எதெல்லாம் வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்துமே தான். மக்கள் தொகை, பொருட்களின் விலை, வறுமை மற்றும் சமத்துவமின்மை, பொருட்களின் உற்பத்தி அனைத்துமே வாங்கும் திறனை பாதிக்கும். மேலும் பொருட்களுக்கான தேவை, அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகரித்தல், பொருட்களின் அளிப்பு அனைத்துமே பாதிக்கும். 11, பல பரிமாண வறுமை குறியீடு தொடங்கப்பட்ட ஆண்டு. பல பரிமாண வறுமை குறியீடு ஆப்ஷன் சி 2010. இது கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. இந்த லைனையே கொடுத்து கேட்டாங்க. இக்குறியீடு வறுமை மற்றும் பல பரிமாணத்தை கொண்டது என்பதை அடிப்படையாக இக்குறியீடு வறுமை பல பரிமாணத்தை கொண்டது என்பதை அடிப்படையாக கொண்டது. 12, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். 2015-16 கணக்கீட்டின்படி எந்த கூற்று தவறு? இந்த ஏழ்மை, பெண்மை, அப்புறம் கிராமம், சரிங்களா, விவசாயம், இந்த மாதிரி என்ன வந்தாலும் நீங்கள் படிச்சுக்கணும். ஆப்ஷன் ஏ, இந்தியாவின் வறுமை விகிதம் 55% என்பது தவறு. மிக ஏழ்மையான மாநிலம் பீகார் சரி. 156 மில்லியன் குழந்தைகள் ஏழைகளாக உள்ளனர் சரி. 50% பழங்குடியின மக்கள் தவறாச்சு. ஓகே, கரெக்டாக தான். 2015-16 50% பழங்குடி மக்கள் ஏழைகளாக உள்ளனர், அதுவும் சரிதான். இந்தியாவோட வறுமை விகிதம் பார்த்திங்கன்னா 2005-06 தான் வந்து 55%, 15-16 28%. ஆக்சுவலாக அந்த 28% தான் ஆன்சர் வர மாதிரி கூட குவெஸ்டின் கேட்கலாம். 13, வறுமையின் 3 பரிமாணங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வறுமையோட 3 பரிணாமங்கள். பி, ஆயுட்காலத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, சரிங்களா. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் தான் வந்து இதோட 3 பரிமாணங்கள். வறுமை 3 பரிமாணம் இருக்குது, 10 குறியீடுகளை கொண்டது, சரிங்களா. அந்த என்னென்ன அப்படின்னா, சுகாதாரம் அப்படிங்கிறது அதுக்கு கீழே என்ன வருதுன்னா ஊட்டச்சத்தும் குழந்தை இறப்பும் வருது. கல்விக்கு கீழே பார்த்திங்கன்னா பள்ளியில் கல்வி கற்றல், பள்ளி வருகை இதெல்லாம் வருது. வாழ்க்கை தரத்துக்கு கீழே சமையல், எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துக்கள் எல்லாமே வருது. மொத்தம் 10 குறியீடுகள். 14, எம்பிஐ அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. எம்பிஐ அடிப்படையில் நிறைய கேட்குறாங்க. ஆப்ஷன் டி இஏசிடிபி. எம்பி அதிகம் இருக்கிற மாநிலம் வந்து காஞ்சிபுரம், சென்னை, அடுத்து கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இஏசிடிபி எம்பி அதிகமான மாவட்டம் காஞ்சிபுரம், குறைவான மாவட்டம் அரியலூர். ஒரு டேபிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதாவது 2015-16 எத்தனை சதவீதம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவாக உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 20% குழந்தைகள். 27% கிராமப்புற பெண்களும், 16% நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பொறுத்துக முக்கியமான திட்டங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3241. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் 2011-12, பள்ளி சுகாதார திட்டம் 1996-97, தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் 2005, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980.
முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தில் ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக இருந்தால் அரசே அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தில் 6 முதல் 36 மாதம் வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு பெண்கள் ஆகியோருக்காக தொடங்கப்பட்டது தான் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். 17, தமிழ்நாடு முதலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு? ஆப்ஷன் சி 12,000. இது வந்து ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கானது. இது கூட கேட்கலாம், நோக்கம் என்னன்னு கேட்கலாம். புரட்சித் தலைவர் MGR ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புறங்களில் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1982. ஜூலை 1, 1982 தொடங்கப்பட்டது. நகர்ப்புற பள்ளி மாணவர்களுக்கு 1984, ஓய்வூதியதாரர்களுக்கு 1983, கர்ப்பிணி பெண்களுக்கு 1995. பிரதான மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 2000. பொது ICDS திட்டம் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் பற்றின 1991. தேசிய கிராமப்புற சுகாதார பணி 2005. அடுத்து புப்பா குஷின், டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது, உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும். உணவு கிடைத்தல் தான் வந்து தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் மற்றும் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. FCI இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குது. எது சரியானது? மேற்கூறிய அனைத்தும் சரி. HYV அப்படின்னா அதிக விளைச்சல் தரும் வகைகள், MSPனா குறைந்தபட்ச ஆதரவு விலை, PDSனா பொது விநியோக முறை, FCIனா இந்திய உணவுக் கழகம். நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா, பார்த்தாச்சு. டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. உணவு தானிய உற்பத்தி அப்படின்னா பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும். ஆப்ஷன் பி ஊட்டச்சத்து. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆயிரத்தி 1980. டேஸ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. ஊட்டச்சத்து. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியது? 108 ஆம்புலன்ஸ். கோடி இடங்களை நிரப்புவோம். டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறியீடாகும். எடை குறைவாக இருப்பது. டேசாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. 2013, பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருளை வழங்குவதில் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. நுகர்வோர் கூட்டுறவு பொறுத்துக. கடைசி லாஸ்ட் குவெஸ்டின் பொறுத்துக. ஆன்சர் 4-1-5-2-3. இது வந்து 3-1-5-2-3 போட்டேன். ஓகே, 4-1-5-2-3. நுகர்வோர் கூட்டுறவு தரமான பொருட்களை வழங்குதல், பொது விநியோக முறை, மானிய விகிதங்கள், UNDP ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, கேரளா குறைந்த ஏழ்மை பகுதி. டைமிங் மிஸ்டேக். ஏதாவது ஒரு குவெஸ்டின் வந்துடுது. இத்தனை தேர்வு முடிவடைந்தது. அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.